மேம் பார்க்க வந்து சிம்பிளாக இருக்கீங்க, கம்மியாக தான் பேசுவீங்களா நீங்கள்? இல்லையே, நான் ஆர்ஜேயாக இருந்தால் தான். இந்த ஆர்ஜேலாம் இருந்தாலும் ஆர்ஜேவா விஜேவா அப்படின்னு பார்த்துருவோம் மேம். ரொம்ப வாசிக்கிறது சினிமா பார்க்குறதுலாம் மாபெரும் பாவம்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகத்திலேருந்து வர்றவ தானா. குறிப்பாக திருநெல்வேலி மாதிரி இடங்களில் எழுதுறது, அதுவும் அறிவு சார்ந்து இயங்குறது அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமாக பார்ப்பாங்க. ஓ, இதெல்லாம் சாதாரண பிராணியிலையா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு லுக் இருக்கும். ஆனால் லேட்டாக சக்ஸஸ் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி எங்கேயாவது ஒரு உங்களுக்கு ஒரு ஃபீலிங்? இல்லை, நான் ஒரு 10 வருஷத்தை என்னோடய வாழ்க்கையில் இழந்திருக்கேன், அது எனக்கு தெரியும். அந்த 10 வருஷத்தை சேர்த்து முதுகில் கட்டிட்டு தான் ஓடிட்டுருக்கேன். எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சது ரஜினி. ஆக்சுவலாக அமிதாப் மாதிரி அவர் படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அமிதாப் வந்து நிறைய வெர்சடைல் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறார் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இவங்க பண்ணினார்னா எங்கேயோ போடுவார். இப்போ சினி இண்டஸ்ட்ரியில் பெண்களை பார்க்கும் அந்த பார்வை வந்து தப்பாகவே இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே தான் இல்லை, முதல் கேள்வி எங்கே தான் இல்லை. ஒட்டுமொத்தமாக வந்து ஆண்கள் எல்லோரும் மோசமானவர்கள், பெண்கள் எல்லோரும் ரொம்ப நல்லவங்க அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து ஃபெமினிசம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை மேம், பண்ண மாட்டாங்க, தயவுசெய்து பண்ணாதீங்க, இதில் தான் உண்மை இருக்கு. நானே ஆமாம், நீங்கள் தாங்க மாட்டீங்களே, பரவாயில்லையா? ஆதன் தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்களை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு இன்னும் அவ்வளோ வயசு வரல, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸும் வரல அப்படின்னு தான் சொல்லணும். வயசு எல்லாம் அதுக்கப்புறம் எங்கடா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்லாம் கேட்பீங்களா? ஆமாங்க, அந்த அளவுக்கு நானே தவிச்சு போயிருக்கேன். தமயந்தி மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. வெல்கம் டு தஷ்மி மேம். மேம் பார்க்க வந்து சிம்பிளாக இருக்கீங்க, கம்மியாக தான் பேசுவீங்களா நீங்கள்? இல்லையே, நான் ஆர்ஜேயாக இருந்தால் தான். ஆர்ஜேவா மேம் இருந்தீங்க? 11 இயர்ஸாக இருந்தேன். ப்ராமிஸா? நிஜமா? ஓகே, நம்பிட்டேன் மேம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த குழந்தைங்களும் ஒரு இடத்துக்கு போய் விட்டாங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு பேச்சு வருது, பழகிட்டு அதுக்கப்புறம் நிறையா பேசுவாங்க. அப்படி இந்த ஆர்ஜேலாம் இருந்தாலும் ஆர்ஜே விஜேவா அப்படின்னு பார்த்துருவோம் மேம். ஒன் செகண்ட், வெல்கம் டு த ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சிறப்பாக இருக்கேன். சிறப்பாக இருக்கீங்களா? தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் சரி, அண்டு புத்தகம் எழுத்தாளர்களுக்கும் சரி, நீங்கள் அவ்வளோ பரிச்சயமானவங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்களுக்கு இன்டர்வியூவே தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிலாம் இல்லை, சொல்லுங்கள். சொல்லணுங்களா? நம்ம பொசுக்கி விட மாட்டேன். நிறைய பாடலுக்கு சொந்தக்காரங்களும் நீங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட ஜேர்னி எங்கே ஸ்டார்ட் ஆச்சுங்க? நிறைய பாடல் இல்லை, ஆக்சுவலாக பாடல் வந்து நான் தொடர்ந்து ஒரு 3-4 வருஷமாக தான் எழுதிட்டுருக்கிறேன். ஜேர்னி எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு ஃப்ளாஷ்பேக்லாம் போனோம் அப்படின்னா, திருநெல்வேலி தான் நான் பிறந்த ஊர். அங்கே தான் படிச்சிருக்கீங்க? அதெல்லாம் பார்த்து நான் விக்கிபீடியில் அதெல்லாம் இருந்தது. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களும் இப்போ தான் விக்கி திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தவங்க போனாங்க. ஓ, என்னடா நீங்கள் எல்லாம் திருநெல்வேலிக்காரங்களாம் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு. திருநெல்வேலிக்காரங்க புத்திசாலிங்க முரளி. மேம் அப்போ மற்ற ஊருக்காரங்களாம் இல்லைன்றீங்களா மேம்? நான் வந்து நாமக்கல் திருநெல்வேலிலேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? இப்போ என்ன சொல்ல வரீங்க, எனக்கு இருக்குன்றீங்களா இல்லைன்றீங்களா? மேம் அதெல்லாம் இல்லை, நாங்களும் நிறையா பார்த்தாலே தெரியுது. என்ன என்ன மேம் தெரியுது? நீங்கள் ரொம்ப புத்திசாலி. தேங்க்யூ, தேங்க்யூ. திருநெல்வேலிக்காரங்க புத்திசாலி, நாமக்கல்காரங்க ரொம்ப புத்திசாலி. ரொம்ப புத்திசாலி. திருநெல்வேலிக்காரங்க நிறைய பொய் பேசுவீங்க அதிகமாக. பொய் அப்படின்னா ஸ்பெல்லிங்கே தெரியாதுங்க. அத்தி அத்தி ஆர்ஜே தாங்க, சத்தியமே இவங்க ஆர்ஜே தான். ஓகே மேம், எங்கே ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு? நான் அப்பா அம்மா ரெண்டு பேருமே டீச்சர்ஸு. எங்களுக்கும் அம்மா வந்து வெகுஜன பத்திரிகைகள் வாசிப்பாங்க. ரொம்ப வாசிக்கிறது சினிமா பார்க்குறதுலாம் மாபெரும் பாவம்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகத்திலேருந்து வர்றவ தானா. குறிப்பாக திருநெல்வேலி மாதிரி இடங்களில் எழுதுறது, அதுவும் அறிவு சார்ந்து இயங்குறது அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமாக பார்ப்பாங்க. ஓ, இதெல்லாம் சாதாரண பிராணியிலையா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு லுக் இருக்கும். அப்புறம் உடனே ஏற்றுக்க மாட்டாங்க யாருமே. ஸோ அதெல்லாம் வந்து தாண்டி வர்றதுக்கே ரொம்ப நாளாச்சு. ஆக்சுவலாக எனக்கு கிடைத்த நண்பர்கள் ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு பெரிய கிளாஸ்லாம் போர் அடிச்சது, நான் அதை எழுதிட்டு இருப்பேன். அடடா சூப்பராக எழுதுற அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க தந்த ஊக்கம் தான் முதல்ல. நம்ம வந்து ஏற்றி விடுறதுன்னு இல்லை, ஆக்சுவலாக அந்த எழுத வந்த ஆரம்ப கட்டங்களில் அந்த மாதிரியான ஊக்கம்லாம் ரொம்ப தேவைப்படும். அது நண்பர்கள்ட்ட கொடுக்கும்போது. அப்புறம் அப்பா ரொம்ப சப்போர்ட்டு, ரொம்பனா ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டு. ரொம்ப கடினம் அப்படின்னா இந்த சினிமா துறையில் சாதிக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து இன்னும் ரொம்ப சின்ன வயசுலாம் வந்து இன்ன வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த எழுத்துக்கள் உங்களோட நம்மளாலேயும் முடியும் அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு எங்கேருந்து வந்தது?
எனக்கு பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் எங்கள் அப்பா வந்து செவன்த் ஸ்டாண்டர்டில் எனக்கு ஒரு டிரான்சிஸ்டர் தான் வாங்கி கொடுத்தாரு. திருநெல்வேலியில் வந்து இலங்கை வர்த்தக ஸ்தாபனம் வரும், வர்த்தக ஸ்தாபனம் வரும், அதில் உள்ள வானொலி அறிவிப்பாளர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆளுங்க. என் கூடையே எப்போவுமே இருக்கக்கூடிய மனிதர்களாக தான் நான் அவங்கள பார்த்தேன். அப்போல்லாம் ஒளிச்சித்திரம்லேருந்து எல்லா வகையான பாடல்கள், அப்புறம் அந்த பாடலோட அர்த்தங்கள், அப்போல்லாம் பாட்டு புஸ்தகம் வரும், 50 பைசாவோ 30 பைசாவோ, அதை வந்து வாங்குறதுக்குன்னே வந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணி, அந்த வேப்பங்கொட்டை இருக்கு இல்லையா, வேப்பங்கொட்டையை வந்து வித்தோன்னு வைங்களேன், பொறுக்கி வித்தோன்னா அது ஒரு காசு கொடுப்பாங்க, அதில் வந்து பாட்டு புஸ்தகம் வாங்குறது, அந்த மாதிரி வந்து ரொம்ப அது ஒரு கிறுக்கு. இளையராஜா, வைரமுத்து அந்த காம்பினேஷன்லாம் அப்போது பயங்கர கிறுக்கு அந்த பாட்டை. மேம், நீங்கள் எங்கேயாவது யோசிச்சிருக்கீங்களா இல்லை ரெகனைசேஷன் நம்மளுக்கு வந்து இவ்வளோ தூரம் ரொம்ப லாங் ட்ராவல் ஆனால் லேட்டாக சக்ஸஸ் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி எங்கேயாவது எங்கேயாவது ஒரு உங்களுக்கு ஒரு ஃபீலிங்? இல்லை, நான் ஒரு 10 வருஷத்தை என்னோடய வாழ்க்கையில் இழந்திருக்கேன், அது எனக்கு தெரியும். அந்த 10 வருஷத்தை சேர்த்து முதுகில் கட்டிட்டு தான் ஓடிட்டுருக்கேன். அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு வருத்தங்கள் இல்லை, வருத்தப்பட்டு எதுவுமே ஆக போகிறது இல்லை. ஸோ எது எது வந்து யதார்த்தமோ எது நடக்குமோ அது மட்டும்தான் நடக்கும். நீங்கள் வந்து என்னோடய எழுத்தில் என்னோடய எழுத்து வரிகளில் பாடல் வரிகளில் இவர் வந்து நடனம் ஆடணும் இல்லை வந்து இவரோட நான் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஆக்டர் ஆவீங்க? முரளி அப்பா ஆக்டர் ஆவீங்க? ஆத்தி, நான் மறந்துட்டேன் பார்த்தீங்களா ஆர்ஜி அப்படின்றத மேம். இல்லை, நான் இப்போ இருக்காங்களா சொல்லுங்க சினிஸ்டர்ஸ். ஓகேங்களா? இப்படி அப்படிலாம் மேம் இருக்கு மேம், உங்களுக்குள்ள இருக்கு. பாடியில் வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் யாரையா ஒருத்தர நினச்சிருப்பீங்க, இந்த மனுஷன் நம்ம பாட்டுக்கு நம்மளோட எழுத்து அவர் வந்து பாடி ஆடினார்னா? எனக்கு ரொம்ப பிடிச்சது ரஜினி, சூப்பர் ஸ்டார் தலைவர், அவள்லாம் முடிஞ்சது அப்படி சொல்லுங்க. அப்படிலாம் கமல் சார் ஆக்டர் வந்து எனக்கு ஆக்டிங் வைஸ் வந்து அவர் கமர்ஷியலாக நிறையா பண்ணிட்டாரு, பட் அவர் ரொம்ப பர்ஃபெக்டான ஆக்டர் நினைக்கிறேன். இப்போ காலா படத்தில் கூட வந்து அவர் அந்த எதிரியோட வீட்டில் உள்ள நுழையும் போது ஒரு பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருப்பாரு. பயங்கர ஃபேன், மொத ஷோ மொத வரிசையில் உட்காந்து பார்த்துருக்கேன். காலாதுக்கு அப்புறம் பேட்டையில வந்து அந்த பாடி லாங்குவேஜ் வரும், அந்த பின்னாடி இப்படி கையை வச்சு உட்காந்துருப்பாரு இல்லையா, அதெல்லாம் எல்லாம் எவ்வளவு ரசிச்சு பாத்துருக்காங்க பாருங்க. ரொம்ப பிடிச்ச ஆக்டருங்க ரஜினி, சூப்பர் ஸ்டார் அவர் ரொம்ப பிடிச்ச. ஆக்சுவலா அமிதாப் மாதிரி அவர் படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அமிதாப் வந்து நிறைய வெர்சடைல் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறாரு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இவங்க பண்ணினாருன்னா எங்கேயோ போடுவார் இன்னும் ஆக்டிங் வைஸ். இப்போ சினி இண்டஸ்ட்ரியில் பெண்களை பார்க்கும் அந்த பார்வை வந்து தப்பாகவே இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே தான் இல்லை முதல் கேள்வி, எங்கே தான் இல்லை? திருப்பி நீங்கள் ரிப்பீட் அடிப்பு இல்லை மேம், எல்லாருமே சொல்கிறது. ஏன்னா எவ்வளோ துறையில் எவ்வளோ துறையில் இருந்தாலும் அதிகமாக எல்லாருமே கார்னர் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்ல எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா சினிமா அப்படியே கார்னர் பண்ணிடும். இதை இப்படி சொன்னீங்கன்னு வைங்களேன், எங்கேயோ என்ன மாதிரி திருநெல்வேலியில இருந்து இன்னைக்கு பாட்டு எழுதணும், கதை பேசணும், இல்லை இயக்கணும் அப்படிங்கிற ஆசைகளோடு இருக்கக்கூடிய பல, இப்போ எனக்குலாம் எந்த தொடர்பும் கிடையாது சினிமா துறையோட, வேர்கள் பெருசாக கிடையாது. என்னை நம்பி வாய்ப்பு கொடுக்குறவங்களுக்கு தான் நான் எழுதிட்டு இருக்கிறேன். ஸோ அது என்னன்னா, இப்படி சொல்லும் பொழுது எங்கேயோ ஒரு பொண்ணு வந்து இப்படி ஆசைப்பட்டு வரும்பொழுது அவளை சுற்றி போகாதேன்னு தடை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் அதுக்கு சக்கமாயிருவாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகும்னா, அந்த திறமைகளை நாமளே தான், நம்ம சமூகத்து திறமைகளை நம்மளே போட்டுக்கிறோம். நீங்கள் 1000 தான் சொன்னாலும் எப்படி தான் ஒரு பேச்சுலர் வாழ்க்கையை ஒரு ஆண் தான் எழுத முடியுமோ, அப்படி ஒரு பெண்ணோட வாழ்க்கையை பெண் தாங்க சொல்ல முடியும். பெண்ணோட காதலை, பெண்ணோட காமத்தை எல்லாமே பெண் தான் சொல்ல முடியும். அப்போ அந்த ஸ்பேஸை நீங்கள் உருவாக்குறதுல ஏன் அச்சப்படுறீங்க, ஏன் இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லி? பாலியல் ரீதியான சிக்கல்கள் உலகமெங்கும் இருக்குது, அன்றாடம் இருக்குது. நீங்கள் ஒரு பல்லவன் பஸ்ஸில் ஏறி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வந்து இறங்குனீங்கன்னு வைங்களேன், அவங்க தான் சொல்லுவாங்கல்ல திரைப்படங்களில் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் தொட்டுக்கிட்டால் பூ பூக்கும்னு. அங்கே வந்து ஓரா இப்போ பல்லவன் பஸ் பூராவே பூவாக தான் இருக்கும். அப்படி தான் அன்றாட வாழ்க்கை சிக்கல்களை தீர்த்துக்கிறதுக்காக நம்ம வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கோம். பரிசங்கள் இருக்குது, சிலது சரியாக இருக்குது, சிலது சரியாக இல்லை. ஒட்டுமொத்தமாக வந்து ஆண்கள் எல்லோரும் மோசமானவர்கள், பெண்கள் எல்லோரும் ரொம்ப நல்லவங்க அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து ஃபெமினிசம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக ஒரு ரேப்பிட் ஃபைன் மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் டப்பு டப்புன்னு கேட்பேன், நீங்கள் பட்டு பட்டுன்னு ஆன்சர் பண்ணணும். நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்து வியந்த ஒரு நடிகர் அப்படின்னா தலைவர் அண்ட் கமலஹாசன் சார் தவிர யார் சொல்லுவீங்க? காலேஜ் டைம்ஸ் அந்த மாதிரி பீரியடில் எல்லாருமே வந்து சூப்பர் ஸ்டார் உலக நாயகன் அப்படின்ட்டுருவாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தை தவிர்த்து ஒரு நடிகரை நான் வந்து ரொம்ப கூர்ந்து கவனித்தேன், இவர் மேலே அவ்வளோ க்ரெஷ். ஏன்னா ஒரு அது கார்த்திக்,
கார்த்திக் சார் மௌன ராகம் படம் பார்த்தேன். ஏய் இன்னும் அந்த மாதிரி கார்த்திக் சார் ஓகே சந்திரமௌலி அந்த மாதிரி ஓகே. இப்போ லேட்டஸ்ட்டாக உங்களை கவர்ந்த ஹீரோ அப்படின்னா யார் சொல்லுவீங்க? இப்போ சித்தார்த் பிடிக்கும் எனக்கு. தமயந்தி வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க? மேம் இவ்வளோ விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டியும் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்காங்க, எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். நான் வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு நொடியும் ரொம்ப சந்தோஷமானதாக தான் பார்க்குறேன். எனக்கு என்ன ஹாப்பியாக ரொம்ப பிடிக்குமோ அது மட்டும்தான் செய்கிறேன். நான் யார் கூட ஒர்க் பண்ணணும்னா எனக்கு ஹாப்பியாக இருக்குமோ அவங்க கூட மட்டும்தான் ஒர்க் பண்ணுறேன். நான் அதை சொல்லிக்கிறதுல எந்த தயக்கமும் இல்லை. சில வாய்ப்புகளை நான் கொஞ்சம் தவிர்க்க தான் செய்வேன். எனக்கு முதல்ல வந்து நான் எது செஞ்சாலும் ஒரு அடையாளம் வேணும். அடுத்த நொடியிலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. அடுத்த நொடி நம்ம இங்கேருந்து போன பிறகு நீங்கள் நம்ம பற்றி திட்டினா கூட திட்டுவீங்க. நீங்கள் எதுலேயுமே நம்பிக்கை இல்லை. அடுத்த நொடிங்கிற இந்த நொடி நம்ம பேசிகிட்டு இருக்குமா, இந்த நொடி ஹாப்பியாக இருக்குமா? ஹாப்பியாக இருக்கிற எல்லாமே செய்கிறது ரொம்ப நல்லது. அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறதுக்காக தான் மக்கள் வந்து ஓடிட்டுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி லைஃப் மாறிடுச்சு. ஒரு வீடு வாங்கினா அதான் ஹாப்பினஸ்ஸு, ஒரு லேண்ட் வாங்கினா தான் ஹாப்பினஸ், பக்கத்து வீட்டில் பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கினா அதை வாங்கணும் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நம்ம இறக்கும் பொழுது அந்த எதையுமே கொண்டு போகிறதில்லை. நிறைய பேர் வந்து பணத்தை வாங்கி வாங்கி சம்பாதிச்சு பேங்க்கில் போட்டு தமிழர்கள்கிட்ட இந்த பயணம் கூட இல்லை. எனக்கு ட்ராவல் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ரொம்பனா ஏதாவது இதாகிடுச்சுன்னா நான் யாரையும் தேடவே மாட்டேன். ஒரு பஸ்ஸில் ஏறுவேன், அது எந்த டெர்மினஸோ அங்கே போய் இறங்கி ஒரு டீ குடிச்சிட்டு அடுத்த பஸ்ஸில் அப்படியே ஏறி வந்துட்டோன்னா அங்கே இருக்கிற புது மனுஷங்க நம்மளை ஒரு ஜேர்னியில் வந்து ஒரு சின்ன குழந்தை நம்மளை தொட்டுச்சுன்னா அப்படியே எல்லா மனசுலாம் அப்படியே வந்து லேஸ் ஆகிடும். ஸோ நான் எதை நோக்கி இருக்கிறேன்னா சந்தோஷம்தான், ஹாப்பினஸ் இருந்தால் போதும். அது நேர்மையான சந்தோஷமாக இருக்கணும். கண்டிப்பாக மேம். ஏன்னா இப்போலாம் வந்து பசங்களுக்கு கல்யாணம் பண்ணாலுமே பையன் என்ன படிச்சிருக்காரு அப்படிலாம் இப்பெல்லாம் கேட்கறது இல்லை மேம். பையன் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, சொந்த வீடு இருக்கா, கார் இருக்கா, பைக் இருக்கா? அதுக்கே வந்து வேலை போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? எல்லாமே சொல்லுங்க மேம், சொல்லுங்க. எல்லாரும் யார்ட்டப்பா சொல்லணும்? இல்லை மேம், பொதுவாக எல்லாருக்கும் சொல்லுங்க. லவ் பண்ணுறீங்க? லவ் பண்ணுறவங்க சாட்சி கையெழுத்து போடணுமா? யார் நான் லவ் பண்ணுறேன்னு கேட்குறீங்களா? நீங்கள் வேற இதான் தினம் வேலைக்காரங்க பேசிட்டே வேற இருந்தீங்களா? ஃபோன் பேசிட்டு வர வரைக்கும் அவர் தெரியுறாரு மேம். அதெல்லாம் வைத்து போட்டு இதெல்லாம் சத்தியமா கட் பண்ணிடுறாங்க. இல்ல மேம் பண்ண மாட்டாங்க, தயவுசே பண்ணாதீங்க. இதுல தான் உண்மை இருக்கு. நிஜமா சொல்றேன் மேம், இந்த போன் போறப்ப எடுத்துட்டு கூட போங்க. நீங்களே ரிப்பீட் கொண்டு வந்து கொடுத்துருவீங்க. என்ன ஏண்டா இந்த போன் நான் வாங்கினா அப்படின்னு யாரும் பண்ண மாட்டாங்க மேம், ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. அதான் சூப்பர் மேம். நீங்கள் இன்னும் நிறைய பாடல்கள் எழுதணும், உங்களோட பாடல்காக நாங்களும் வெயிட்டிங் அப்படின்னு. என்னோட பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன அது சொல்லுங்கள். நீங்கள் விழித்திரு நிறைய விழித்திரு சொன்னீங்க, அதுவும் இல்லாமல் ஆப்பராஜர் ராஜா சார் இருக்கிற பற்றிங்களா? இல்லை அவர் ஒரு சாங் அனுப்புனார். என்ன சாங்? அதான் விழித்திருக்கு முன்னாடி ஒரு பாட்டு எழுதுங்க. ரொம்ப நல்லவர்னு போட்டிருக்காங்க, நாமக்கல் பையன். ரொம்ப போடவே மாட்டாங்க, கட் பண்ணிடுவாங்க. ஓகே ஃபைனலா, நீங்க இன்னும் நிறைய பாடல்கள் எழுதணும். நீங்க சொன்ன மாதிரி அடுத்தடுத்த படங்கள்ல உங்களோட வரிகளில் வந்து பாடல் வரணும்னு எங்களோட சார்பா, ஆதன் தமிழ் சார்பா பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் மேம். ஃபைனலா நீங்க வந்து ஆர்ஜி அப்படினால நீங்க ஒரு எண்டிங் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்டைல கொடுங்க மேம். நானா? ஆமா மேம். நீங்க தாங்க மாட்டீங்களே, பரவாயில்லையா? இவ்வளோ நேரம் வச்சு செஞ்சீங்கல்ல, ஃபைனலாக மட்டும் இவ்வளோ நேரம் சொல்றதா சொல்லிட்டு இப்போ வச்சு தேவைப்பட்டு அப்படின்னு சொல்றீங்க மேம். எதையும் தாங்க மிதியும் உங்களுக்கே தெரியும். பேர் என்ன மேம்? ஃபன் ஓவர்லோடன் மேம். ஃபன் ஓவர்லோட். ஆமாம் மேம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் தான் மேம் ஒரே ஓவர்லோடடாக இருக்கீங்க. ஸோ அதனால நீங்கள் எண்டிங் கொடுத்துடலாம். ஃபன் ஓவர்லோட நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் நம்ம முரளி கூட பேசிட்டு இருந்தோம். ஃபன் ஓவர்லோட நிகழ்ச்சியில் இவ்வளவு தூரத்துக்கு குட் பாய் ஆனால் முரளியோட பேசிட்டு இருந்தது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. நல்லா யோசித்து பார்த்துக்கோங்க. கீழே கமெண்ட்ஸில் கரெக்டாக வெரி குட் பாய் முரளி அப்படின்னு நீங்கள் போடணும். நான் கீழே பார்த்துட்டு நான் லைக் போடுவேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. அவ்வளோதானே? அவ்வளோதாங்க.
ஓகே மேம், சூப்பர் மேம். ஃபைனலாக நம்மளும் கொஞ்சம் பேட்டா வாங்குறேன் மேம், அதுக்கு நான் ஒரு ரெண்டு வார்த்தை பேசுகிறேன். சம்பளம் இல்லையா? எல்லாம் ஒன்று தானே மேம், பொங்கல்லாம் என்ன புளி உதறனே, என்ன ஏதாவது வயிறு நிறைய போட்டாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இவ்வளோ நேரம் செம்ம ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ் தான். இவங்களை பார்த்ததுமே என்னடா இவங்ககிட்ட ஏதாவது தப்பாக ஒரு க்வெஸ்சன் போயிருமோ, இல்லை நான் கேட்குறது அவங்க தப்பாக புரிஞ்சுட்டு என்னடா என்கிட்ட கேட்குற கேள்வி விடாது அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிடும் மேம். ஸ்கூல் டீச்சர் மாதிரி இருக்கும். அதையும் தாண்டி புனிதமானது, புனிதமானது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் எல்லாத்துக்குமே கேஷுவலாக எடுத்துகிட்டு திருநெல்வேலிக்காரர்களை நாங்கள் இப்படி தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பங்கமாக கலாச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்பவே இந்த சேட் வந்து செம்ம ஜாலியான ஒரு கன்வர்சேஷன் அமைஞ்சது. மீண்டும் நான் சொல்ல உங்களுக்கு சந்தி முறை உழுந்து எடுப்பது. நான் உங்களுக்கு டேட்டா பை டிக்கெட்.